அப்போ நான் எந்த குலதெய்வத்தை கும்பிட்றதுன்றதுலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குலதெய்வத்தை கும்பிட்றதுல முதல்ல எந்த வித தப்பும் இல்லை. ஒரு காலகட்டம் வரைக்கும் பொண்ணு வீட்டு சைடு இருக்கக்கூடிய குலதெய்வத்தை கும்பிட்டுருப்பாங்க. கல்யாணம் பண்ணி போனோடனே அப்படியே மாப்பிள்ளை வீட்டு சைடு மாறிடும். அந்த தெய்வங்களுக்காக நீங்கள் வேறு ரொம்ப தவறான செயல்களை நீங்கள் எதிலையாவது ஈடுபடும் போது அது உங்களுக்கும் பிரச்சனை, அந்த தெய்வத்திற்கும் பிரச்சனையை கொடுக்கிறது. எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும், பிற உயிர்களை காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கின்றீர்களோ அப்போ நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது குலதெய்வமே உங்களை வணங்கும், உங்களை வரவேற்கும். மகாவிஷ்ணுவுடைய ஆற்றலில் என்ன அப்படிங்கிறதுல நல்லா அவரை என்னைக்கு அவருடைய இதை முதல் பார்த்தனோ அந்த நொடியே என்னால் உணர முடிஞ்சுது. அந்த பேராற்றல் பார்த்திங்கன்னா சத்தமே இல்லாமல், ஆனால் பயங்கர ஆழமாக இருக்குது. அந்த ஆழத்தை அளவிடவே முடியாது. நான் கெஞ்சி கேட்டுக்கிற ஒரே விஷயம், பயிற்சி பண்ணுங்கள். அது அவங்களோட உடல்நிலை மாற்றம், மனநிலை மாற்றம், உள்ளுக்குள்ள இருக்கிற சுவாச நிலை மாற்றம், இது எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு சொல்லி தந்த அந்த பயிற்சியில் தான் இருக்குது. கொஞ்ச நாள் அந்த பயிற்சி மட்டும் தீவிரமாக செய்யுங்க. அதுக்கு பிறகு எவ்வளோ பெரிய ஆற்றல் உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் சாதாரணமாக உணர முடியும். குருவே சரணம். குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். சிறு தெய்வ வழிபாடு கூடாதுன்னு வள்ளலார் சொல்கிறாரு. அப்போ குலதெய்வத்தை கும்பிடலாமா? தாராளமாக கும்பிடலாம். பட் என்னென்னா, பலி கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க. ஒரு உயிரை எப்படி நீங்கள் சக உயிர்களை மதித்து நடக்கிறீங்களோ அந்த மாதிரி சக தெய்வங்களை மதிப்பதில் எந்தவித தவறும் கிடையாது. எல்லாரையும் மதித்து நடக்கிறதுல எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அது எங்கே வந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, அந்த தெய்வங்களுக்காக நீங்கள் பலியை கொடுக்கும்போது, அந்த தெய்வங்களுக்காக நீங்கள் வேறு ரொம்ப தவறான செயல்களை நீங்கள் எதிலையாவது ஈடுபடும் போது அது உங்களுக்கும் பிரச்சனை, அந்த தெய்வத்திற்கும் பிரச்சனையை கொடுக்கிறது. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது உங்களுடைய குலதெய்வம் வந்து வேறையாக இருக்குது, நீங்கள் கல்யாணம் பண்ணி போகும்போது உங்களோட குலதெய்வமே மாறுது. இது கண்டிப்பாக நம்ம தமிழர்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு காலகட்டம் வரைக்கும் பொண்ணு வீட்டு சைடு இருக்கக்கூடிய குலதெய்வத்தை கும்பிட்டுருப்பாங்க. கல்யாணம் பண்ணி போனோடனே அப்படியே மாப்பிள்ளை வீட்டு சைடு மாறிடும். அப்போ நான் எந்த குலதெய்வத்தை கும்பிட்றதுன்றதுலேயும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டவுட் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, குலதெய்வத்தை கும்பிட்றதுல முதல்ல எந்த வித தப்பும் இல்லை. நீங்கள் கருணை உணர்வோடு இருக்கும்போது நீங்கள் வேண்டுனீங்க அப்படின்னா, மற்ற உயிர்களுக்கு அன்னதானம் பண்ணி எல்லா உயிர்களும் நல்லா இருக்குன்ற நல்ல மனநிலையோடு வரும்போது அந்த குலதெய்வமே உங்களை வணங்கும். நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் கருணைக்கு இருக்கக்கூடிய வலிமை. நீங்கள் சாதாரண மனிதனாக இருந்தீங்கன்னா நீங்கள் குலதெய்வத்தை வணங்கணும். எப்போ நீங்கள் கருணை நிலையோடு இருக்கின்றீர்களோ, எல்லா உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும், பிற உயிர்களை காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கின்றீர்களோ அப்போ நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது குலதெய்வமே உங்களை வணங்கும், உங்களை வரவேற்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் வலிமை அந்த கருணைக்கு உண்டு. இதெல்லாம் நான் ரொம்ப ரியாலிட்டியாக என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் உணர்ந்ததனால் நான் சொல்கின்றேன். இப்போ நீங்கள் குலதெய்வத்துக்கு போனீங்கன்னா என்னென்னு சொல்லி நீங்கள் வேண்டுவீங்க, எனக்கு இதை கொடு, அதை கொடு, என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குன்னு வேண்டுவீங்க. என் குலதெய்வ கோயிலுக்கு போனப்போ நான் என்ன வேணுன்னா, ரொம்ப காலகட்டமாக இங்கே காவல் தெய்வத்தை நீ பார்த்துக்கிட்டு இருக்க, காவல் தெய்வ வேலையை பார்த்துட்டு இருக்க, குலதெய்வமே இறைவன்கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிறேன், அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இதற்கு மேலே உனக்கு ஏதாவது ஒரு நிலை இருந்ததுன்னா அந்த நிலையை கொடுத்து உனக்கு அருள் செய்யட்டும், உனக்கு விடுதலையை கொடுக்கட்டும், நீ நல்ல நிலைக்கு போகணுன்னு சொல்லி அந்த தெய்வத்துக்காக நான் வேண்டுனேன். அப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், இது கொஞ்சம் ஓவர் திமுறாக இருந்தாலும் கூட இதுதான் சத்தியம். யார் யாருக்கு வேண்டுமானாலும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டலாம். இறைவன்கிட்ட எல்லாரும் கேட்க போகிறீங்க, இறைவனே வேணும்னு கேட்டு இறைவனே நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது இறைவனே மெய் சிலிர்த்து விடுவார், சந்தோஷப்படுவார். இப்போ அந்த வகையில் இருக்கும்போது குலதெய்வத்தை கும்பிடுவதில் தவறில்லை. ஆனால் அந்த குலதெய்வத்திற்காக எந்தவித பலியும் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. இதனால் தான் சிறு தெய்வ வழிபாடு கூடாது என்று வள்ளலார் கூறினார். இதை கடந்த நிலையில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் வேறு ஒரு குலதெய்வத்தை கும்பிட்டுறீங்க, கல்யாணம் பண்ணோடனே குலதெய்வம் மாறுதுன்னா ரெண்டு குலதெய்வத்தையும் கும்பிடுங்க, தப்பே கிடையாது. உங்களுக்கு குலதெய்வம் மாறினாலும் கூட, இல்லை எங்கள் வீட்டில் வந்து அந்த குலதெய்வத்தை கும்பிடக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் கூட குலதெய்வம் தவறாக எடுத்துக்கொள்ளாது. நீங்கள் புது குலதெய்வத்தை கும்பிடுங்க, மன லெவலில் உங்களுக்கு அந்த குலதெய்வத்தை பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் பிறந்து வளர்ந்த மண்ணில் இருக்கக்கூடிய குலதெய்வம் பிறந்தால் மன ரீதியாக ஒரு நன்றியை சொல்லி அப்பப்போ உங்கள் குலதெய்வத்தோட ஒரு சப்போர்ட் வச்சுக்கோங்க, ஒரு டச் வச்சுக்கோங்க. ஸோ ஏன்னா குடும்ப ரீதியாக பார்க்கும்போது கல்யாணம் பண்ணி போன வீட்டில் பழைய குலதெய்வத்துக்கு போக விட மாட்டாங்க, சண்டை வருது, பிரச்சனை வருது அப்படின்னா மன ரீதியாக வேண்டினாலும் அந்த குலதெய்வத்தின் பரிபூரண அருள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். கருணை உணர்வோடு இருந்தீங்கன்னா நீங்கள் எந்த தெய்வத்தை வேண்டலைனாலும் உங்களுக்கு அருள் ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கும். ஏன்னா குலதெய்வத்திற்கு அருளை வழங்குவது, சிவன் பிரம்மா விஷ்ணுவுக்கு அருளை வழங்குவது, உயர்ந்த கட்ட நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை கடவுளர்களுக்கும் அருளை வழங்குவது கருணையே ரூபமாக, கருணையே சொரூபமாக இருக்கின்ற அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான். அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் தான் எங்கும் நிறைந்திருக்கிறார். அந்த சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவன் தான் அனைவருக்கும் அந்த ஆற்றலை வாங்குகிறார். இஸ்லாத்தில் இதைத்தான் அல்லாஹ் அப்படின்னு சொல்கிறாங்க, எங்கும் நிறைந்திருப்பவன் என்று பொருள். ஸோ அந்த ஒளி ரூபமாக இருக்கக்கூடிய அந்த சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவனை நீங்கள் அடைய வேண்டும், உச்சகட்ட உண்மை கடவுளை அடைய வேண்டும் என்றால் கருணை ஒன்று தான் மிக சிறந்த வழி. நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இது நாள் வரைக்கும் சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டிஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.